இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க. மேஷ ராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல இன்னைக்கு லாபம் விரயம், அதே சமயத்துல இந்த காரியத்துல சில நஷ்டம் ஆகிறது. இந்த மாதிரி மூன்று விதத்துல இன்னைக்கு சந்திப்பீங்க. எதுல லாபம், எதுல விரயம், எதுல நஷ்டம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா கணக்கெடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருப்பா. உணவு சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதுமே இசை நிகழ்ச்சி எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்க, கச்சேரி நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினத்துல சில காரியங்கள்ல சில தடங்கல்களும் சில காரியங்கள்ல சக்சஸ் ஆகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கும். பரீட்சையில முதன்மையான மார்க் வாங்குவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை வைராக்கியமா எடுத்து செயல்படுத்துவீங்க. புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல இன்னைக்கு மெஜிஷியனா இருந்துட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்க, அது மாதிரி மரம் சம்பந்தமான விற்பனை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, துணி சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் ட்ரேடிங்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்துல பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா பண்ணை ஃபார்ம் டைரி வச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதமான பலன்களை தரக்கூடிய அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள்ல பயம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஒரு காரியத்தில் பயம் இருந்தாதான் அதுல அக்கறையும் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ரொம்ப பயப்படப்படாது. பயந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு ரொம்ப வீக்காயிடும். பயப்படாம செயல்படுங்க, நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பரிகார முறைகள், பிராயச்சித்த விஷயங்கள், ஜோதிடரை போய் பார்க்கறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, கோயில் கட்டுமான பணியில உதவி செய்யறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்ல இன்னைக்கு எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இந்த தினத்துல இருக்கும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது உங்களை பத்தி பேசினா பெருசா எடுத்துக்காது, ஃப்ரீயா விடும். அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி 10 பேர் இல்ல 1000 பேர் பேசுவா. இன்னைக்கு உலகத்துல வந்து நல்ல புகழ்ல இருக்கிறவா, புகழின் உச்சத்துல இருக்கிறவங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்கள பத்தி 10 பேர் பேசாமையா இருப்பாங்க, நிச்சயம் பேசுவாங்க. அந்த நிலையிலயா இருக்காங்க, அடுத்த நிலையை நோக்கி அவங்களை செயல்படுறது இல்ல, அதை மட்டும் மனசுல நினைச்சிருந்தா போதும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. இந்த தினத்துல சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். மெடிக்கல் சம்பந்தமாக, ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்ப்பீங்க. யோகா ஆசிரியரா இருந்துட்டு இருக்கிறவங்க, பிசியோதெரபிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி மருத்துவர்ல சர்ஜனா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூல்யம் இருக்கும். மேல படிக்கணும் படிக்கணும்னு நினைச்சுட்டு இருப்பேன், அந்த மாதிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள். மனையடி சாஸ்திரங்கள்லாம் பாக்குறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல பார்த்துட்டோம்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அன்பு ஆதரவு கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெருகும். சில விஷயங்கள்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிப்பேன், இப்பவே இப்பொழுதே அப்படின்னு யோசிச்செல்லாம் சக்சஸ் ஆகும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்துல இருக்கும். யாராவது உங்ககிட்ட பணம் கொடுக்குறாலும் எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். புதுசா கட்டின்றத வீடோ இடமோ உங்களுக்கு தடங்கள் ஆச்சுன்னா திருப்பி அதை தொடர்ந்துருது. இப்போ கொஞ்சோண்டு காசு வச்சுட்டு இருக்கோம், இதை வச்சு ஏதாவது பண்ணலாமாங்கிறதுக்குள்ள பயம் வரும். நல்ல நல்ல முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சில பேர் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்ல சர்ப்ரைஸா உங்களுக்கு பண்ணுவா, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். குழந்தைகளை கூடமாட கவனிச்சு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில எதுலையும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வைங்க, சக்சஸ் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சில விஷயத்துல உயர்ந்த யோசனை, உயர்ந்த சிந்தனைகள், பா எவ்வளோ அற்புதமான சில யோசனைகள்லாம், அந்த யோசனைகள்லாம் நீங்க எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் எப்படி நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யோசனைகள், புதிய இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடு பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். எதிர்பாராத ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்.
சில பேர் உங்களுக்கு எதிர்த்து பேசுவ காதலியே வாங்க மாட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற யோசனைகள் மனசில் தோம். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய புதிய வாய்ப்புகள் தெரியும். சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்புகள் இருந்து ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கும் திருப்பியும் ரீ என்ட்ரி கொடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. நல்ல சக்ஸஸாக இருந்து சில நேரங்கள் பார்த்துட்டு எழுத்துனா இடையில காலத்தில் சில வீக்காக இருந்து திருப்பியும் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்சன பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எல்லா காரியங்களையும் ரொம்ப அனுகூல்யம் பெறும், வெற்றிகள் உண்டு. உங்களுடைய ஐடியாஸ் பல பேருக்கு அது பெரிய பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சராக இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களை அறியாமே உங்ககிட்ட நிறைய ஒரு சக்சஸ் இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில பேர் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருப்பார், வாழை பார்க்கணும் பார்க்கணும். யதார்த்தமாக அவா பேசும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. மருத்துவ விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்ப்பேல், அது உங்களுக்கு மன திருப்தியான ரிசல்ட் வரும், கவலைப்படாது. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்கு. சிலது யதார்த்தமாகவே நம்ம பண்ணக்கூடிய காரியம் நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் பண்ணுவோம். அது பல பேருக்கு அது கெட்டதாக தெரியும். அதை நீங்கள் அழகாக இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி வளர்க்க சொல்லி. துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணணும், சக்சஸ் பண்ணணும், சக்சஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். யாருக்காவது ஃபினான்ஸ் பண்ணுறோம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சி தயவு செய்து அவளுக்கு கையெழுத்து போடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணம் ஏதாவது கடன் கட்டணும், உடனே அது தீர்த்துறது நல்லது. ஏதேனும் எதிர்பார்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்பார்ப்புகள் வெற்றியாகும். விடாத உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில். சில பேர் எடுத்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், அதில் நிச்சயம் அந்த காரியங்கள் அனுகூலம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, விருச்சிகராசி என்பர்களுக்குண்டான அற்புதமான வழி. தனுராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ணமாட்டேன், பாப்பா பாப்பா ஃப்ரீயாக பண்ணியாச்சு, இனிமே அப்படிலாம் கிடையாது. யோசித்து ஒரு காரியத்தை செய்யக்கூடியது. இனிமே ஏதாவது ஒன்றுனா எனக்கு ஆதாயம் தான் நான் பண்ணுவேன், சும்மா எல்லாம் நான் பண்ணமாட்டேன் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேல் அனுகூலத்தை பிறகும் கவலைப்பட வேண்டாம். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தா பிஸ்னஸ் பற்றி பேசுவேல் அது உங்களுக்கு மன திருப்தியும் இருந்துட்டு இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுக்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப நாள் சண்டை போட்டுருந்தது பிரச்சனையானதெல்லாம் கொஞ்சம் அனுகூல்யமாக பிறக்கக்கூடியதாக இருக்கும். அவா செல்ல இவா செல்லுன்னு இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன்னா புரியும். புதிய கண்டுபிடிப்புகள் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. மகரராசி என்பர்களே, வரவுகள் உண்டு. இன்னைக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடிய நாள். சில விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதால் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வரீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் பக்தி சாஸ்திரங்கள்லாம் நிறைய விஷயங்கள். வேலையாட்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் இன்னொரு பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஓ நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறாங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி யாரும் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க, ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும், கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் வெற்றியை தரும். பணம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்றைய தினத்தில் காலையில் சில வாக்குவாதங்கள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் சரியாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, மேன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் இது நடக்குமா நடக்காத நடக்குமா நடக்காதன்னு யோசிப்பா இல்லையா. நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும். கவலைப்படாத ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுங்க. நல்ல முயற்சி பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஒரு கண்டுபிடிப்புகள் இருந்தால் அதில் கண்டுபிடிப்புகளில் வெற்றி. மருத்துவராக இருந்துருக்கிறோம், ரீசர்ச்சில் இருந்துருக்கிறோம், பட்டய படிப்பு படிச்சுருக்கிறோம். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் ஃபீல்டில் அவங்களுக்கெல்லாம் நல்ல அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க வெற்றி. அரசாங்க ரீதியான பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். அதே சமயம் பொலிட்டீஷனாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடிவரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, பெரும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த நாளை கழிச்சுட்டோம்னா விட்டுட்டோம்னா போச்சு.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வெற்றி பெறதுக்கு உண்டான முயற்சி உண்டு. இன்னைக்கு அலைச்சல்கள் நிறைய இருக்கும், சிறு பிரயாணம் தூர பிரயாணம், திடீர்னு ஒரு பிரயாணம் பண்ணுவேன், இந்த மாதிரி பிரயாணங்கள் சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சில பேர் எதிர்த்து பேசும், அப்படியாக்கு இப்படியாக்கு கண்டுக்கவே கொண்டு உங்களுடைய காரியங்கள் தான் வெற்றி. எதிர்பாராத பண வரவுகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு.